ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்தியான கோதுமை ரவில் வந்து உப்மா செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு கப் ரவை சேர்த்திடலாங்க. ரவை வந்துட்டு 10 நிமிஷம் நல்லா வறுத்திடலாங்க. பாருங்கள், நல்லா க்ளீனாக வறுத்த ஆச்சுங்க. இப்போ இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவை வந்துட்டு நல்லா க்ளீனாக வறுத்த ஆச்சு. இப்போ எப்படி நம்ம உப்மா செய்யுதுன்னு பார்த்துடலாம். 50 கிராம் ஆயில் விட்டுடலாங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலைங்க, இது 4 பொருளும் சேர்த்திக்கலாங்க. வேர்க்கடலைலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்திடலாங்க. கறியப்பிள்ளையில் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி பீன்ஸ் சேர்த்திடலாங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணது 3 சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. இப்போ வந்து 1 கப் கேரட் சேர்த்திடலாங்க. துருண கேரட்டு, தக்காளி பொடியாக கட் பண்ணது 1 தக்காளி சேர்த்திடலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. எல்லாமே நல்லா க்ளீனாக வதங்கியிருக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்திடலாம். 1 கப் ரவைக்கு வந்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்திடலாங்க. பாதி ஸ்பூன் உப்பு சேர்த்திடலாங்க. பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லியில் சேர்த்திடலாங்க. லெமன் வந்து பாதிங்க இதில் சேர்த்திக்கலாம். சாறு, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. கேரட்டெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். பீன்ஸ் எல்லாமே நம்ம ரவை சேர்த்திக்கலாங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கேஸ் வந்து ஸ்லோவாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு கேஸ் ஸ்லோவாகவே இருக்கட்டுங்க. மெதுவான சூடில் வந்து நல்லா வெந்து வரட்டுங்க. மூடி வைக்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா ட்ரையாக இருக்குது. நல்லா வெந்து வந்திருக்குங்க. கோதுமை வந்துட்டு ரவை இப்போ கலக்கி விடலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக ரவை வந்திருக்கு. கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானுங்க. நார்மல் ரவைக்குந்தால் இது ரொம்பவே நல்லதுங்க. இதில் காய்கறிலாம் போட்டு சாப்பிட்றதுனால பசங்களுக்கு தாங்க, ரொம்ப சத்தானதுங்க. இது செய்கிறதுக்கு எப்படியும் 1-20 நிமிஷம் ஆகுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.